வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அழகான கோட்டையை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த கோட்டை மகாராஷ்டிரா மாநிலத்தில் ராய்கட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஒரு தீவு கோட்டை ஆகும். இந்த கோட்டை அரபிக் கடலுக்கு நடுவில் முருட்கர தீவில் அமைஞ்சு இருக்கு. சரித்திரத்தில் பலம் பொருந்திய மற்றும் எதிரிகள் தகர்க்க முடியாத வலிமை பொருந்திய கோட்டை இது. சித்திஸ் கையிலிருந்து ஜஞ்சிரா கோட்டையை யாராலும் கைப்பற்ற முடியல. மகாராஷ்டிரா மராட்டாக்களின் சாம்ராஜ்யம். வீரம் பொருந்திய சிவாஜியால் கூட இந்த கோட்டையை கடைசி வர வெல்ல முடியல. அதனால் சிவாஜியின் தலைமையில் ஜஞ்சிரா கோட்டையை கைப்பற்ற 4 கிலோமீட்டர் தொலைவில் பத்மதுர்க் கோட்டை ஸ்தாபிக்கப்பட்டது. பத்மதுர்க் கோட்டை ஜஞ்சிரா கோட்டையை விட அளவில் சிறியதாக இருந்தாலும் வீர மராட்டாக்கள் ஜஞ்சிரா கோட்டையை கைப்பற்ற பயங்கரமாக போரிட்டார்கள். வீரமுடன் போரிட்டாலும் மராட்டாக்களால் இக்கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. இப்போது தொல்பொருள் ஆராய்ச்சியில் பத்மதுர்க் கோட்டையிலிருந்து 250 பீரங்கி குண்டுகள் கண்டு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பத்மதுர்க் கோட்டையை பார்ப்பதற்கு நேவியின் அனுமதி தேவை. இக்கோட்டையின் சரித்திரமே இவ்வளவு ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும்போது, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த கோட்டையின் சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். கோட்டைன்னு சொன்னாலே 4 பக்கமும் மதில் சுவர்னு ஒரு சதுரமான கோட்டை நம்ம மனக்கண்ணில் தெரியும். ஆனால் ரொம்பவே வித்தியாசமாக இந்த ஜஞ்சிரா கோட்டை கடலுக்கு நடுவில் ஓவல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கடலுக்கு நடுவில் உள்ள இந்த கோட்டையை அடையிறதுக்கு இன்றும் பாய்மர படகையே பயன்படுத்துகிறாங்க. பாய்மர படகில் செல்லுவது ஒரு இன்பமான அனுபவம் ஆகும். கோட்டையின் நுழைவாயில் எதிரிகளின் கண்ணுக்கு அவ்வளோ எளிதாக புலப்படாது. 40 மீட்டர் தொலைவில் நெருங்கினால் மட்டுமே கோட்டையின் நுழைவாயிலை பார்க்க முடியும். கோட்டையின் முக்கிய நுழைவாயிலில் 2 உப்பரிகை உள்ளது. இதுக்கு உல்முக் புரஜ்னு பேர். இந்த வழியாக உள்ள நுழைய போது ஒரு வித்தியாசமான சிற்பத்தை பார்க்கலாம். ஒரு புலி தன்னோட 4 கால் வாய் மற்றும் வாலில் 6 யானைகளை பிடித்து வைத்திருப்பது போல இருக்கு. இந்த சிற்பம் சித்தீஸின் வீரத்தை பறைசாற்றுவதாக உள்ளது. கோட்டையின் தெற்கு புற மதில் சுவரில் டிட்டி வாசல் போன்ற அமைப்பு உள்ளது. இதை சோர் தர்வாசா அல்லது தரிய தர்வாசா என்று சொல்கிறார்கள். இந்த கோட்டைக்குள்ள பஞ்ச்பீர் பாபாவின் சமாதி இருக்கு. இப்போது ஜஞ்சிரா கோட்டையில் 92 பீரங்கிகள் நம்மளுக்கு பார்க்க முடியும். அந்த காலத்தில் இந்த கோட்டையில் சுமாராக ஒரு 350 பீரங்கிகள் இருந்ததாக குறிப்பு உள்ளது. இவற்றில் 3 பீரங்கிகள் முக்கியமானதாகும். முதலாவது கலால் பங்கடி பீரங்கி. இது இந்தியாவிலேயே 3வது பெரிய பீரங்கி ஆகும். இதோட எடை 22 டன். இதன் இலக்கு 12 கிலோமீட்டர் வரை உள்ள எதிரிகளை அழிப்பதாகும். 2வது லந்தா கசம் பீரங்கி. இதுக்கு வித்தியாசமான முகம் கொடுத்துருக்குறாங்க. 3வது 8 டன் எடை உள்ள சௌரி பீரங்கி. கோட்டையின் உட்புறத்திலிருந்து வெளியில் உள்ள எதிரிகளின் நடமாட்டத்தை மிகவும் துல்லியமாக கண்காணிக்க முடியும். ஆனால் வெளியில் உள்ள எதிரிகள் எதையும் அறிய முடியாத வகையில் கோட்டை அமைக்கப்பட்டிருக்கு. கோட்டைக்குள்ள சிதிலமடைஞ்ச ஒரு மாளிகையை நம்மளால் பார்க்க முடியுது. அது அந்த காலத்தில் நவாப்களின் அரச சபையாக இருந்ததாம். கோட்டைக்குள்ள 60 அடி ஆழத்தில் 2 குளங்க அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த குளத்தின் குடிநீர் மிகவும் சுவையானது. இன்றைக்கும் இந்த குளம் வற்றாமல் இருக்குது. கோட்டையை சுற்றி பார்க்க வரவங்க இந்த நீரை குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. எப்படி இந்தியாவில் தெற்கு முனையான கன்னியாகுமரியில் சன்ரைஸ் மிகவும் அழகாக இருக்கோ, அதே மாதிரி இங்கே சன்செட் பார்ப்பதுக்கு அற்புதமாகவும் சுற்றுலா பயணிகளை கவர்வதாகவும் இருக்குது.